ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிரியை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோகம். சரிங்களா, இந்த மலையாள மாந்திரிகர்கள் பிரயோகப்படுத்தக்கூடிய ஏவல் பிரயோகம். இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை, உங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை உங்களுக்கு எதனாவது வந்து உங்களை அழிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பாடுகள் செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு இந்த முறையை வந்து பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து உங்களை கண்டாலே அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, உங்களை பார்த்தாலே வந்துட்டு அவங்க வந்து தலைதறிக்க ஓடிடுவாங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து எது செஞ்சாலுமே அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மலையாள மாந்திரிகத்தில் தான் அவங்க தான் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. சரிங்களா, சரி, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அன்னைக்கு இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்னைக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய முருங்கை மரத்தினுடைய பிசின் வந்து முறையாக சேகரிச்சுட்டு வந்துக்கணும். சரிங்களா, முறையாக சேகரித்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து மெழுகு மாதிரி நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, மெழுகு மாதிரி செய்து ஒரு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் செய்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கிழவு மரத்து கடையில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கை மேலே பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல தலைவாலை இலை விரித்து ஒரு பாவை ஒன்று செய்யணும். பச்சரிசி மாவில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிசின் வந்து ஊற்றி முறையாக வந்து உங்களோட எதிரி வந்து ஆணாக இருந்தானா ஆண் பாவை பிடிக்கணும், பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிச்சி முறையாக கருப்பு வர்ண பட்டு துணியை வச்சு கருப்பு, அதாவது வந்து இப்போ பெண் பாவை செய்கிறீங்கன்னா கருப்பு கலர் பொட்டு, கருப்பு கலர் வளையல், இந்த மாதிரி எல்லாமே கருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அதுக்குண்டான அலங்காரங்கள்லாம் செய்து முறையாக வந்து அதை வந்து தலைமலை இந்த இது போட்டு வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே இலை மேலே வச்சுட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும். படையிலெல்லாம் போட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க. வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு ஒரு கருங்கோளினுடைய முட்டையில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த எந்திரத்தை வந்து கருப்பு கலர் மார்க்கரில் வரைஞ்சி சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்துட்டு நீங்கள் வந்து தலைமாற்றி எழுதி அதையும் வந்துட்டு அந்த பாவைக்கு பக்கத்திலே வச்சிடணும். பாவைக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அதற்கு எதிராக வந்து கருப்பு கம்பளி விரித்து முறையாக வந்து அமர்ந்து, இதில் இந்த வீடியோவில் நான் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 சடனை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும். அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து இந்த வீடும் அந்த பாவை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டி இதே வந்து முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் எதனாவது ஆறு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி வந்துட்டு அந்த நீர் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதாவது இந்த குளம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஆணைக்கண் பட்ட சட்டியை வந்து விட்டுறணும். சரிங்களா, விட்டுட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடணும். திரும்பி மட்டும் பார்த்துடக்கூடாது, திரும்பி பார்க்காம முறையாக அந்த இடத்துல வந்துட்டு சங்கல்பம் ஒன்று எடுத்துக்கணும். சங்கல்பம் எடுத்துகிட்டு யார் சம்மந்தப்பட்ட நபர் என்னமோ என்ன ஆகணுமோ அந்த மாதிரி முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய எதிரி வந்து உங்களை பார்த்தாலே அந்த இடத்துல நிற்காமல் ஓரத கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோகம் முறையுது. இதை வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க, உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை, அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் இதை வந்து போடுங்க. உங்கள் மேலே எல்லா தப்பையும் வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு உண்டான தக்கன பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துட வேணாம். சரி நண்பர்களே, இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.